எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடவுள் பத்தி எவ்வளவோ கதைகளும் அமானுஷ கதைகளும் நம்ம சிறு கேள்விப்பட்டிருப்போம் அது எல்லாமே ஒரு பழைய கதையாவோ ஒரு வரலாற்று தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த சம இது போன்ற ஏதாவது ஒரு அதிசயங்கள் நடக்கும்போது நம்மளால நம்பவும் முடியாத மாதிரி மிகவும் வியப்புக்கு உள்ளாக்குற விஷயமாகவும் இருக்கும் அது மாதிரி ஒரு விஷயந்தான் பெருமாள் கண் திறந்து பார்த்தாருன்னு சொல்லப்பட்டுச்சு இப்படி அது மிகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்டுச்சு பெருமாள் கண் திறந்ததை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் தமிழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா கடவுள் நடத்துற அதிசயத்துல ஒன்னா பல விஷயங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதுபோல ஒன்று பெருமாள் கண் திறந்து பார்த்தார் அப்படிங்கிற விஷயம் இந்த பெருமாள் கண் திறந்து பார்த்தார் அப்படிங்கிற விஷயம் நம்ம கண் முன்னாடி நடந்தா எப்படி இருக்கும் நம்ம கண் முன்னாடி நடந்தால் ஆச்சரியத்தில் வியந்து போய் பார்ப்போம் அப்படி இல்லையா மயங்க விழுந்துருவோம் இது வெறும் கதை இல்லைங்க உண்மையாகவே நம்மோட தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்திருக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கிறத விட இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி அதிசயம் நடந்த இடம் எது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது அதே போல் பெருமாள் கண் திறந்து பார்க்கறது இங்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது பல அதிசயங்களை இந்த கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் பார்க்க முடியும் இப்படி பெருமாள் கண் திறந்து பார்க்கறதால இங்கே வர பக்தர்களோட குறைகள் எல்லாமே தீருது மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இப்படின்னு அங்கே இருக்கிற மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு இப்படி பெருமாள் கண் திறந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லப்படும் சிறப்பு மிகுந்த கோவில் எங்கே இருக்கு இந்த கோவிலோட இன்னும் சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் சென்னையில் இருக்கிற பழமையான மற்றும் அதிகம் அறியப்படாத கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று சென்னை நெற்குன்றத்தில் இருக்கிற இந்த கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் தான் இந்த கண் திறந்து பார்த்து அதிசயம் நடந்திருக்கு இந்த கரிவரதராஜ பெருமாள் கோவில் மிகவும் அழகான கோவிலாகவும் ஆயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட கோயிலாகவும் இருக்கு ஆனா எந்தவித ஆடம்பரங்களோ உயர்ந்த கோபுரங்களோ இல்லாமல் சிறிய மற்றும் தற்போது பல அன்பர்களின் உதவிகளோடு சற்று மேம்பட்டிருக்கும் கோவில்தான் இந்த கரிவரதராஜ பெருமாள் கோவில் யானைக்கும் முதலைக்கும் அருள் புரிந்ததாக இந்த கரிவரத பெருமாள் சொல்லப்படுகிறார் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கும் இந்த கரிவரத பெருமாளுக்கு பௌர்ணமிகளில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறதா இருக்கு இங்க மிக முக்கிய காரணமே இந்த கோவிலில் நடக்கிற அதிசய நிகழ்வுதான் சொல்றாங்க கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளாக இந்த பெருமாள் இங்கே இருக்கிறார் சுமார் ஐந்தடி அடி உயரத்தில் காஞ்சி வரதராஜ பெருமாளை போலவே நின்றகதியில் இந்த கரிவரதராஜ பெருமாளும் காட்சி கொடுக்குறாரு இந்த சனிக்கிழமைகளில் கரிவரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் ஆராதனைகளும் நடைபெறுது அப்போது தான் இந்த அதிசய நிகழ்வு நடைபெறுறதா சொல்றாங்க அதாவது இங்கே கற்பூர ஆரத்திக்குன்னு தனி சிறப்பே இருக்கு இருட்டு அறைக்குள் பெருமாளுக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றி ஆராத்தி எடுக்கிறாங்க அப்பொழுது பெருமாள் தன்னுடைய கண்களை திறந்து பார்த்து பக்தர்களுக்கு அருள் புரிவது போல அந்த காட்சி இருக்கும்னு சொல்லப்படுது சில சமயங்களில் கண்களுக்கு அருகில் தீபம் காட்டும்போது கண் விழிகள் கூட உருண்டு நகர்வதை பார்க்க முடியும்னு சொல்றாங்க அந்த கற்பூர ஒளியில் பெருமாளுடைய அந்த சிலையின் கண்கள் மெல்ல திறந்து பக்தர்களை பார்ப்பது போல அனைவரும் பார்த்துருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த காட்சி மிகப்பெரிய அதிசயமாகவும் இங்கு நடைபெறும் சிறப்பானதாகவும் இருக்கு அந்த பெருமாள் மீது நம்பிக்கை வைத்து பார்ப்பவர்களுக்குன்னே இந்த காட்சி சிறப்பாக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெருமாளின் அருள் செயல் கேட்கிற எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் தான் இருக்குது எல்லோரையும் இந்த கோவிலுக்கு வரவழைக்கும் இந்த அருள் காட்சி வருகிற எல்லோருக்குமே தெரிவதில்லையா அதாவது பக்தி மனதோடு உருகி அந்த பெருமாளை வணங்குபவர்களுக்கே இந்த காட்சி தெரிவதாகவும் சொல்கிறாங்க இந்த கரிவரதராஜ பெருமாளின் திறந்த கண்கள் நம்மை வியப்புள் ஆழ்த்துது இந்த பெருமாளின் சிறப்பே அவர் பக்தர்களுக்கு தன் இரு கண்களையும் திறந்து அவர்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வது சொல்லப்படுது இன்னும் சிறப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னா சனிக்கிழமை அன்று நடைபெறும் பூஜையில் பெருமாள் அவர்கள் கண் திறந்து அருள் கொடுத்த பிறகு அடுத்த சனிக்கிழமை இந்த கோவிலுக்கு வரதுக்குள்ள நம்மளோட கவலைகள் தீருங்கிறது நம்பிக்கையாக இருக்கு அதாவது பெருமாள் நமக்கு கண் திறந்து காட்சி கொடுத்து நம்ம கவலைகளை கேட்கிறார் கேட்டு கவலைகளை அது மூலமா தீர்க்கப்படுகிறாருன்னு இங்க இருக்கிற மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு அவநம்பிக்கையோடு பெருமாள் மீது பக்தி இல்லாமல் செல்பவர்களுக்கு இந்த அரிய காட்சி கிடைக்கிறது இதுவும் மிகச்சிறந்த அதிசயங்கள்ல ஒன்னாவே இருக்கு இப்படி மிகப்பெரிய அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த கரிவரதராஜ பெருமாளோடைய கோவிலின் வரலாற்றை பத்தி பார்க்கலாம் கரி என்றால் யானை இந்த கோவிலின் புக்கரங்கள்ல இருந்து தினமும் தாமர மலரை எடுத்து இந்த விஷ்ணு பக்த யானை பூஜை செய்து வந்திருக்கு அவ்வாறு எடுத்து பூஜை செய்கையில் ஒரு நாள் குளத்துல இருந்து பூவை பறித்த போது பாரதராஜு முனிவரின் சாபத்தை பெற்ற ஒரு முதலை இந்த யானை தீண்டியதால் மட்டுமே சாப விமோசனம் பெற முடியும் என்ற காரணத்தால அவ் யானையின் பாதத்தை பற்றியிருக்கு யானையின் தும்பிக்கையில் புஷ்பமும் கால் முதலையின் வாயில் உள்ளதாலும் ஆதி மூலமே என்று குரல் எழுப்பியது கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்கும் பெருமாள் இவர்களின் நிலையை கண்டு இவர்களுக்கு விமோசனம் கிட்ட தன் சக்கர ஆழ்வாரை பிரயோகனம் செஞ்சிருக்காரு சக்கர தாழ்வார் இருவரையும் கரையில் கிடத்தினார் யானை கரைக்கு வந்ததும் பழம் கிட்டியதும் முதலையை உதைத்தது உடனே முதலைக்கு சாப விமோசனம் கிட்டிருக்கு பெருமாள் யானைக்கு விமோசனம் தந்து பெருமாள் இருவருக்கும் மோட்சத்தை கொடுத்திருக்காரு இப்படி இந்த கோவிலோட வரலாற்று கதையாக சிறு கதைகளும் சொல்லப்படுது இதே போல் இந்த கோவிலின் உற்சவ பிரகாரத்தில் சந்தான கோபாலன் வீட்டு இங்கு வந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது திருமணமாகி பல நாட்கள் ஆகியும் குழந்தை இல்லாதவங்க இந்த கரிவரதராஜ பெருமாளை வணங்கி அதற்கு பிறகு குழந்தை வரம் படுறாங்க இப்படி இந்த பெருமாளால் இங்கு நடத்தப்படும் அதிசயங்கள் ஏராளம் இதனால தான் மக்கள் இங்கு பல பேர் கூடி கரிவரதராஜ பெருமாளை வணங்கி வராங்க இதே போல் அதிசயங்களை நிகழ்த்தும் கரிவரதராஜ பெருமாள் கோயம்புத்தூர் வெள்ளலூர் என்ற இடத்துலையும் இன்னொரு கோவில் இருக்குது இந்த கோவில்லையும் சனிக்கிழமைகளில் விசேஷ வழிபாடுகள் நடத்தி வராங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற பகுதி பண்டைய காலத்துல முக்கிய வணிக மையமாக திகழ்ந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த ரோமானிய நாணயங்களும் மண்பாண்டங்களுமே சான்று இவ்வூரின் வரலாற்று பெருமையை கல்வெட்டுகள் பழங்கால இலக்கியங்கள் மூலமா அறிந்து கொள்ள முடியும் மேலும் கோவிலின் அர்த்த மண்டபத்தில் இருக்க சுவரின் கல்வெட்டுச் செய்திகள் பல காணப்படுது கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக சோழன் பூர்வ பட்டயத்தில் சொல்லப்பட்டுள்ளது கோவில் கட்டுமான பணியின் போது கிடைக்க அரிய வகை கற் வரி ஓடுகளும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே இந்த கோவில் இருந்துள்ளதையும் உறுதி செய்து வழிபாடுகள் நடத்துவதையும் உறுதி செய்கிறது காலமற்றதால இந்த கோவிலின் விமானம் சிற்பங்கள் மற்றும் மண்டபங்கள் சிதிலமடைந்த நிலையில் இருக்கு சுமார் இருநூறு ஆண்டுகளாக எந்தவிதமான திருப்பணியோ முறையான பூஜைகளோ இந்த கோவிலில் நடத்தப்பெறாமல் பெறாமல் பாழடைந்து போனதாக சொல்லப்படுது இந்த நிலையில் கோவிலை புதுப்பிக்க முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் தொடங்கி செய்யப்பட்டு வருது இந்த கோவை பெருமாள் கோவிலிலும் திருமண தடை வழக்குகளில் வெற்றி பெற தொழிலில் அடைய என பல பிரார்த்தனைகள் இங்கு சிறப்பாக நடைபெறுது இந்த பெருமாளுக்கு துளசி சாட்சி வழிபட்டால் திருமண தடை அகலும் என்பது நம்பிக்கை தொழில் மேன்மையடையும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என்பதும் மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு இங்கு கருவறையும் அர்த்த மண்டபமும் முன்னிருந்த வடிவிலேயே மிகவும் நேர்த்தியாகவும் மூன்று நிலை விமானமும் கலைநயத்தோட அமைக்கப்பட்டிருக்கு திசைக்கு மூவர் வீதம் நான்கு திசைகளிலும் பன்னிரு சுதை சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டு கோவில் கும்பாபிஷேகம் கண்டு இன்று புது பொழிவோட திகழ்கிறது பசுமையான மரங்கள் அடர்ந்த சோலையின் நடுவே அமைதியான சூழல்ல இந்த கோவில் மிகவும் அமைதியாக தற்போது புது காட்சி கொடுக்குது இப்ப நாம சென்னையில இருக்கிற கரிவரதராஜ பெருமாள் கோவிலை பற்றியும் கோவையில இருக்கிற கரிவரதராஜ பெருமாள் கோவிலை பற்றியும் பார்த்தோம் இந்த கோவில்கள்ல இருக்கிற சிறப்பு திருமண தடை குழந்தை வரம் இவை எல்லாமே தான் இதிலும் சென்னையில் இருக்கிற கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் பெருமாளை கண் திறந்து பார்த்த அதிசயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இது உண்மையிலுமே இன்றுமே கூட நடந்து வர ஒரு விஷயமாகவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க